ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் நேர் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான அகம் புறம். We are not provinces. நாங்கள் மாகாணங்கள். We are our homeland. நாங்கள் ஒரு தாயம். பிஜேபியை வளைக்க வேண்டுமானால் இலங்கையில் இரண்டு பள்ளிவாசல்களையாவது காட்டும். திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் அது தேவையா? இலங்கை தீவு என்பது இரண்டு தேசங்களின் தாயகம். இது ஒரு பெரிய உண்மை. ஒரு தமிழச்சி கோணேஸ்வரி என்று அவளுக்கு பெயர். அவளுடைய பெற்ற குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி சிங்கள படை வருகிறார். அந்த தேடப்பட்ட இளைஞர்களில் ஒருவராக அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்தார். அவர் அன்றிலிருந்து கடைசி வரை எவருடைய கையிலும் அவர் சிக்கியதில்லை. எவனாலும் அவரை பிடிக்க முடிந்ததில்லை. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியாக மாற இருக்கின்றது. ஏனென்றால் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அத்தகைய ஒரு மனிதர், உணர்ச்சி கவிஞர் என்று மக்களால் வெகு அன்போடு அழைக்கப்படுகிற ஒருவர். சிங்கள பேரினவாத இராணுவ பயிற்சி முகாமில் அவர்கள் இராணுவ பயிற்சியின் போது துப்பாக்கியால் சுட்டு பழகுவதற்கு இலக்கு அட்டைகளில் ஒரு காலத்தில் இவருடைய படத்தை தான் வைத்திருந்தார்கள். அந்த நிழலின் நிஜத்தோடு இன்றைய நேர்காணல் துவங்க இருக்கிறது. அகம்புறம் நிகழ்ச்சிக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் திரு கவிஞர், உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி உடல் நலம் இருக்கிறது? இருக்கிறோம், இருக்கிறோம் ஐயா. உங்களை நேர்காணலில் சந்திப்பதே பெரிய பெருமை, மகிழ்ச்சி. நமது ஈழத் தமிழர்களினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மரணம் என்று சொன்னால் அது திலீபன் அவர்களுடைய மரணம். அந்த காலகட்டத்தில் நல்லூர் கோயிலடி மக்களுக்கு முருகன் கையில் வேலேந்தி மக்களை காத்து நின்றான் என்றால், தமிழீழ விடுதலை புலிகளின் சார்பாக தமிழ் இளைஞர்கள் புனியன்கள் கையில் துவக்கேந்தி துப்பாக்கி ஏந்தி மண்ணை காத்து நின்றார்கள். அந்த உண்ணா நோன்பு மேடைக்கு திலீபன் அவர்களை கைப்பிடித்து அடைத்து சென்ற முன்னோடி தலைவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த நாள் நினைவுகளை இன்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த நாள் மறக்க முடியாத நாள். மட்டக்களப்பிலிருந்து அங்கு என்னுடைய பணிகளை முடித்துவிட்டு நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். வந்தவுடன் தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, திலீபன் நாளைக்கு உண்ணா நோன்பு தொடங்குகிறான், அது நம்முடைய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக அமையும், அவன் அந்த உறுதியான முடிவை எடுத்து விட்டான் என்று எனக்கு சொல்லுகிறார். எனக்கு நான் யாழ்ப்பாணத்தை விட்டு மட்டக்களப்புக்கும் இயக்க பணி நோக்கோடு சென்ற நேரத்தில் அந்த முடிவில் திலீபன் இருக்கவில்லை. அவனோடு பழகிவிட்டு மனம் விட்டு சிரித்து ஒன்றாக உண்டு பழகி விட்டு தான் நான் மட்டக்களப்புக்கு போயிருந்தேன். திரும்பி வருகிற பொழுதும் இந்த செய்தியை தலைவர் சொன்னதும் எனக்கு ஏதோ ஒரு விதமாக மனதில் அது பட்டது. அது தலைவருடைய முடிவு, அது திலீபனுடைய முடிவு, எங்களுடைய இயக்கத்துடைய முடிவு. அலுவலகத்தில் என்னை அழைத்து தலைவர் சொன்னார், நாளைக்கா திலீபன் உண்ணா நோன்பை தொடங்குகிறான், இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு இங்கு சாப்பாட்டுக்கு வருகிறான், நாங்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறோம், காலையில் அவன் உண்ணா நோன்பை தொடங்குவதற்கு நல்லூர் கோயில் முன்றலுக்கு செல்லுகிறான், நீங்கள் தான் அழைத்து சென்று அவனை உட்கார வைக்க வேண்டும் அண்ணா என்று தலைவர் என்னிடம் சொல்லுகிறார். அன்று இரவு என்னால் மறக்க முடியாது. தலைவர் அவர்களும் நானும் திலீபனும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்திய அந்த இரவை என் வாழ்வில் ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏனென்றால் திலீபன் உட்கொண்ட கடைசி உணவு அது. பைபிளில் இராப்பூசணம் என்று சொல்கிறார்களே, அதை போன்ற ஒரு நிகழ்வு. அவன் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். இன்று நினைத்தாலும் எனக்கு அது பெரிய வியப்பாக இருக்கிறது. இயல்பாகவே இருக்கிறான், எந்த மாற்றமும் இல்லை. தலைவரும் அப்படியே. அப்பொழுதுதான் எனக்கு நல்ல நினைவிருக்கிறது, தலைவர் சொன்னது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார், நீ போ திலீபன், நீ முன்னால் போகிறாய், நான் பின்னால் வருகிறேன், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை, இது ஒரு விடுதலை போராட்டம், இது ஒரு விடுதலை இயக்கம் என்று அவர் சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் என்னை
அழைத்து திலீபனை கொண்டு போய் உட்கார வைக்குமாறு என்னிடம் தலைவர் கேட்கிறார். நானும் நடேசன் அவர்களும் இருவரும் நாங்கள் திலீபனை அழைத்து சென்று நல்லூர் கோயில் முண்டலில் அந்த மேடையில் அவனை உட்கார வைக்கிறோம். உண்ணா நோன்பு தொடங்குகிறது. அவன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்தான். என்னை பொறுத்தவரை அது ஒரு ஒரு கொடுமையான ஒரு ஒரு போராட்டம். நஞ்சை உண்டு நாலு நொடியில் உயிரை நீத்த புலிகள் இருக்கிறார்கள். எதிரியின் குண்டை நெஞ்சிலே வாங்கி நொடியிலே மாண்டு போன புலிகள் இருக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய உடலில் கட்டிய குண்டை வடித்து நொடியில் சிதறியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாவு ஒரு கொடுமையான சாவு. ஒவ்வொரு நாளும் உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். தண்ணீரும் இல்லாமல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கிற குருதி நீர் வற்றி அவன் காய்ந்து கொண்டிருக்கிறான். கருவாடாகி கொண்டிருக்கிறான். வெயிலிலே காயப்போட்ட மீனை போல அவன் காய்ந்து கொண்டிருக்கிறான், கருவாடாகி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் எனக்கு நினைவிருக்கிறது, அவன் அங்கிருந்தவர்களிடம் ஒரு தடவை காசி அண்ணனுடைய பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் என்ற அந்த பாடலை பாடச் சொல்லுங்கள் என்று கேட்டு மேடையில் பாடினார்கள். அவன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். பக்கத்தில் ஒரு சின்ன மேடை, அந்த மேடையிலிருந்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். அறிஞர்கள் தலைவர்கள் வந்து பேசி கொண்டிருந்தார்கள், தொண்டர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். நானும் அடிக்கடி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன். அதில்தான் ஒரு நிகழ்ச்சியில் நான் அங்கேயே வைத்து எழுதிய ஒரு கவிதையை நான் பாடினேன். திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் அது தேவையா என்று அந்த பாடல் தொடங்கும். திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் அது தேவையா என்ற அந்த பாடலை நான் பாடினேன். பக்கத்தில் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனுடைய தந்தையார் தவிப்போடு அந்த மேடையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அடிக்கடி வந்து கேட்பார், இந்த உண்ணா நோன்பு ஆட்சியாளர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளை உண்ணா நோன்பை நிறுத்திடுவானா தம்பி என்றெல்லாம் கேட்பார். அப்படியான ஒரு தவிப்பு தந்தையிடம் இருந்தது. மக்கள் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உண்ணா நோன்பில் கடைசியில் அவன் தன்னுடைய கண்களை மூடினான். பார்த்தோம், அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு ஊரூராக நாங்கள் சுற்றினோம். அவனுடைய அந்த உடலுக்கு முன்னால் வண்டியில் நான் தான் ஒளிபெருக்கியில் ஊர் மக்களிடம் அவனை பற்றி சொல்லி கொண்டு போனேன். பின்னால் எங்களுடைய அந்த தொடர் வந்து கொண்டே இருந்தது. அந்த நாள் மறக்க முடியாத நாள். அந்த கடைசி நேரத்தில் நான் நினைக்கிறேன், சுதுமலையில் என்று நினைக்கிறேன், அவனுடைய உடலை வைத்து நாங்கள் நடத்திய கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நெடுமாறன் அவர்களும் கலந்து கொண்டார். கண்ணீரோடு அவர் அன்று பேசிய பேச்சு கூட எனக்கு என்றும் நினைவில் இருக்கிறது. நான் அறிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த காலத்திலும் அழுது நான் பார்த்ததில்லை. அவருடைய கண்ணில் நீரை நான் என்றுமே கண்டதில்லை. ஆனால் திலீபன் மறைந்த நேரத்தில் அவரோடு நான் வண்டியில் அந்த செய்தியை முதல் தடவையாக தலைவர் என்னிடம் பேசி கொண்டு வருகிறார். செய்தி கிடைத்து விட்டது, நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தலைவரின் கண்ணில் மணிமணியாக கண்ணீர் துளிகள் அரும்பி விழுந்ததை நான் பார்த்தேன். அது அந்த ஒரு தடவை தான் நான் அவருடைய கண்ணில் கண்ணீர் துளிகளை பார்த்தேன். திலீபனின் சாவு அப்படி அவரை தொட்டிருந்தது, உலுக்கியிருந்தது. ஒட்டு மொத்தமாக நான் சொல்வதாக இருந்தால், திலீபனுடைய சாவு எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஏனென்றால் ஒரு அகிம்சையை உலகத்துக்கு அறிமுகம் செய்த காந்தியடிகளின் நாட்டிலிருந்து வந்த படைகள், அமைதிப்படைகள் நிலை கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் எந்த எங்களுடைய கோரிக்கையையும் ஒரு போராட்டமாக ஆயுதம் கொண்டு முன்வைக்க விரும்பாத இயக்கமாக நாங்கள் இருந்து அந்த நேரத்தில் தலைவர் எடுத்த முடிவு அந்த உண்ணா நோன்பு. அவன் கடைசி வரை அந்த உண்ணா நோன்பில் உறுதியாக இருந்து தன்னுடைய உயிரை தமிழீழ மண்ணுக்கு குடையாக தந்தான். அவன் பொறுத்தவரை தமிழீழம் உள்ளவரை அவன் என்றென்றும் வாழ்ந்திருப்பான். அவன் சொன்னான், நான் இறந்த பின்பு, அப்பொழுது கொஞ்ச பேர் தான் இயக்கத்தில் புலிகள் இறந்திருந்தார்கள் அதற்கு முன்னால்,
அவன் சொன்னான், என்னுடைய ஏற்கனவே கண்ணை மூடிவிட்ட மாவீரர்களோடு நான் எங்கோ ஒரு இடத்தில் என்னுடைய சாவுக்கு பின்பு இருந்து தமிழீழம் மலர்கிற பொழுது நான் அதை பார்த்து மகிழ்வேன் என்று சொன்னான் திலீபன். அவனுடைய கனவு பலிக்கும், உறுதியாக பலிக்கும். நிச்சயம் ஒரு நாள் கனவு பலிக்கும், அதில் மாற்றமே இல்லை. தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரம் இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் மீண்டும் வரவேற்கிறோம். இது அகம்புறம் நிகழ்ச்சி. ஐயா, சிங்கள இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு அந்த சிறைச்சாலையில் வைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய நண்பர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். உங்களோடு பிறந்தவர்கள், உங்களுடைய சுற்றம், உங்களுடைய குடும்பம் யாவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்காளானார்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு உளவியலை எதிர்கொண்டீர்கள்? அது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு தொடக்க காலம். விடுதலை புலிகள் முளைவிட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் மாணவர் அமைப்பு தோன்றி இளைஞர்கள் முதல் தடவை ஆயுதம் ஏந்தி குண்டுகளை வீசத் தொடங்கிய அந்த காலத்தில் அவர்களோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்தால் நான் ஆட்சியாளரால் கவனிக்கப்பட்டேன், கூர்மையாக கவனிக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், இந்த இரண்டு காலமாற்றத்தில் நிகழ்ந்த இரண்டு விதமான மனங்களுக்கு இடையே நான் ஒரு தொடர்பு பாலமாக இருந்தேன். தமிழர் விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய அறப்போராட்ட தலைவர்கள் மக்கள் என்னோடு இருந்தார்கள். உயிரு கொண்டு ஆயுதமேந்தி போராட களத்திலே கால வைத்த இளைஞர்கள் என்னோடு இருந்தார்கள். இந்த இரண்டு தொடர்புகளும் எனக்கு இருந்த காலம் அந்த காலம். அந்த காலத்தில் தான் கொழும்பில் தியாகராஜா என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கள அரசு கட்சி ஒன்றில், அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக இருந்தார், அவரை குறிவைத்து இளைஞர்கள் கொழும்பில் சுடுகிறார்கள். ஆனால் அந்த துப்பாக்கி குண்டு அவரை துளைக்கவில்லை, அவர் விழுந்து அதிலிருந்து தப்பி விடுகிறார். அந்த இளைஞர்களும் ஓடி குண்டு துளைத்து விட்டது என்ற எண்ணத்தோடு ஓடி தப்பி விடுகிறார்கள். இது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்து இரண்டாம் நாள் மன்னாரில் ஒரு கூட்டத்தில், தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில், தமிழரசு கட்சி கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த நான் கைது செய்யப்படுகிறேன். என்னை அவர்கள் அழைத்து சென்று கடுமையான உசாவலுக்கு பின்பு என்னை சிறையில் தள்ளுகிறார்கள். என்னை தொடர்ந்து பின்னால் 42 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது நீண்ட இடைவெளியின் பின்னால் நடந்தது. ஆனால் அந்த ஆயுதமேந்திய இளைஞர்களின் போராட்டத்தில், தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் தலைப்படுத்தப்பட்டவனாக நான் தான் இருந்தேன். அந்த தேடப்பட்ட இளைஞர்களில் ஒருவராக அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்தார். அவர் அன்றிலிருந்து கடைசி வரை எவருடைய கையிலும் அவர் சிக்கியதில்லை, எவனாலும் அவரை பிடிக்க முடிந்ததில்லை, தலைப்படுத்த முடிந்ததில்லை. அப்பொழுதே தேடத் தொடங்கினார்கள். அதே காலகட்டத்தில் நான் இலங்கையின் வெலிக்கடை சிறைச்சாலையில் தள்ளப்பட்டேன். அதற்கு பிறகு கண்டி சிறைச்சாலையில் தள்ளப்பட்டேன். அந்த காலத்தில் நான் தலைப்படுத்தப்பட்ட உடனேயே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டேன். அதற்கு பிறகு சிறைச்சாலையில் நான் உண்ணாநோன்பை மேற்கொண்ட நேரத்தில் அவர்கள் என்னை அழைத்து சென்று ஒரு மிக கொடுமையான காலி சிறைச்சாலையில் கொஞ்ச காலம் வைத்தார்கள். பின்பு மிக கொடிய சிங்கள சிறை கைதிகள், கொலை குற்றவாளிகள் வைக்கப்படுகிற மாத்தளை சிறைச்சாலையில் வைத்தார்கள். இலங்கையின் மிக பெரிய 5 கொடிய சிறைச்சாலைகளில் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அதேபோன்று காவல் நிலையங்களிலும், கொழும்பு கோட்டை காவல் நிலையம், கொழும்பு இல் இருக்கின்ற இன்னொரு ஒரு ஒரு காவல் நிலையம், மட்டக்களப்பு காவல் நிலையம், பொல்லநறவை காவல் நிலையம், காலி காவல் நிலையம், பல காவல் நிலையங்களில் இருட்டறைகளில் நான் தள்ளப்பட்டேன். இந்த காலம், சிறைவாசம் கொண்ட இந்த காலம் என்னை பொறுத்தவரை, அதுவும் அங்குள்ள தமிழீழத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம்தான். அறப்போராட்டத்திலிருந்து மக்கள் ஆயுத போராட்டத்துக்கு திரும்பி கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் வீட்டில் என்னுடைய தம்பிகள் இருவர் தலைப்படுத்தப்படுகிறார்கள். ஒருவன் தம்பி சிவஜெயம், அடுத்தது தம்பி சுதர்சன். இருவரும் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார்கள். வெலிக்கடை சிறைச்சாலையில் என்னால் மறக்க முடியாது, ஒரே அறையில் நானும் என்னுடைய இரு தம்பிகளும் அடைக்கப்பட்ட அந்த நாளை என்னால் மறக்க முடியாது, ஒரே அறையில். இதே காலத்தில் என்னுடைய கடைசி தங்கை மட்டக்களப்பில் தலைப்படுத்தப்படுகிறாள்.
அவள் எங்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவள். எங்கள் குடும்பத்தில் என்றால் கடைசி தங்கை அவள். அவளை தலைப்படுத்தி மட்டக்களப்பு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று அங்கு ஒரு நீண்ட பலகையில் அவளை படுக்க வைத்து அவளுக்கு மேலே இரும்பு செருப்பாலேறி நடந்தார்கள். ரெண்டு மூன்று தடவைகள் திரும்ப திரும்ப நடந்தார்கள். அவள் கதற கதற நடந்தார்கள். அதற்கு பிறகு அவளை கொழும்பில் உள்ள பூசா முகாம் என்கிற முகாமில் 2 ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்தார்கள். கொடுமைப்படுத்தினார்கள். சொல்ல முடியாத கொடுமைக்கு அவள் உள்ளானாள். என் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கிற காலம் நான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரன் கைது செய்யப்பட்டால் அவன் ஒரிசா சிறைச்சாலையில் கொன்று அடைத்தாலும் சரி, அவனை கொண்டு போய் குஜராத் சிறைச்சாலையில் அடைத்தாலும் சரி, அங்கு சிறைச்சாலையில் இருந்தவர்களும் இந்திய விடுதலையை நேசிக்கிறவர்களாக, அவர்கள் எத்தனை பெரிய கொலை குற்றவாளிகளாக, தூக்கு தண்டனை பெற்றவர்களாக, ஆயுள் கைதிகளாக இருந்தாலும் இந்திய விடுதலையை நேசிக்கிறவர்களாக எல்லோரும் இருந்ததால் எந்த சிறைச்சாலையிலும் அந்த தமிழ்நாட்டு கைதி ஓரளவு ஒரு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழக்கூடிய காலமாக அது இருந்தது. ஆனால் நாங்கள் தமிழீழத்தில் கைது செய்யப்பட்டால் சிங்கள சிறிலங்காவின் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டோம். அங்கிருந்த கொடுமையான சிங்கள கொலை குற்றவாளிகள், தூக்கு தண்டனை பெற்றவர்கள், குறைக்கப்பட்ட ஆயுள் தண்டனையாக பெற்றவர்கள் எல்லாம் வெறி பிடித்த சிங்களவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் மிக கொடுமையாக நடந்து கொண்டார்கள். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் எங்கள் சிறைச்சாலையில் ஒரு பேச்சு அடிபட்டது. எங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் வழங்கிய உணவில் சிங்கள சிறை கைதிகளுடைய சிறுநீர் கலக்கப்பட்டதாக கூட ஒரு செய்தி அடிபட்டது. ஆகவே இப்படியான ஒரு கொடிய சூழலில்தான் அந்த மண்ணில் எங்களால் வாழக்கூடிய நிலை இருந்தது. ஆகவே இப்படியான கொடுமையான சூழ்நிலையில் எல்லாம் நாங்கள் அங்கே இருக்க. இதை குறித்து நீங்கள் அப்போது சிறை அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யவில்லை? சிறை அதிகாரிகள் அங்கு இருக்கிற கைதிகளை விட இனவரி பிடித்தவர்களாக இருந்தார்கள். அதனுடைய விளைவுதானே குட்டிமணி, அவனுடைய கண்ணை பிடுங்கியவர்கள் யார்? அங்கிருந்த சிறைச்சாலை கைதிகள் அல்ல, அவர்கள் மட்டுமல்ல, சிறைச்சாலை அதிகாரிகள் அதிகாரிகளையும் சேர்ந்துதான் அவனுடைய கண்ணை பிடுங்கினார்கள். அவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் அதிகாரிகள் என்பதை நான் சொல்ல வேண்டுமானால் ஒன்றை சொல்லுவேன். என்னை 2-3 தடவைகள் எனக்கு உடல் நோயுற்று சிறைச்சாலையில், நான் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல் சிறைச்சாலையில் 2 தடவைகள் இருந்தவன். அழைத்து செல்லுகின்ற பொழுது என்னுடைய கையில் பூட்டிய அந்த விலங்கை எனக்கு சிறைச்சாலையில் சென்று மருத்துவர் என்னை ஆய்வு செய்த நேரத்திலும் சரி, அதற்கு பிறகு அவர்கள் எனக்கு ஊசி போட்ட நேரத்திலும் சரி, திரும்பி நான் சிறைச்சாலைக்கு வருகின்ற வரை அவர்கள் என்னுடைய கையில் கட்டிய அந்த தலையை, சங்கிலியை, அந்த அவர்கள் போட்ட விலங்கை அகற்றவே இல்லை. இப்படியெல்லாம் கொடுமையாக அவர்கள், நாங்கள் மனம் புண்பட்டு துடிக்க வேண்டும் என்று அந்த மனநிலை அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு வெறி பிடித்த மனநிலை. அது அவர்களுக்கு என்றும் உள்ள ஒரு மனநிலை. அதை நாங்கள் அங்கு காண முடிந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் என்னோடு கூட அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை போன்ற பல தோழர்கள் பிற்காலத்தில் நாங்கள் விடுதலையாகிய கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அந்த சிறையில் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் நாங்கள் வெளியே இருந்து துடித்தோம். எங்களால் துடிக்க மட்டுமே முடிந்தது. மறக்க முடியாத என்னோடு கூட சிறையில் வாழ்ந்த தோழர்கள் அவர்கள், இன்றைக்கும் அவர்களை மறக்க முடிவதில்லை. நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஆளாகிறோம். இதையெல்லாம் நேரில் நின்று அதற்கு முகம் கொடுத்து அதை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற பொழுது அது ஒரு ஆறா தடும்பாக தான் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடும். ஐயா, அதன் பிறகு நீங்கள் இந்தியாவிற்கு வந்தீர்கள், தமிழகத்திற்கு வந்தீர்கள். நான் நினைக்கிறேன் 1 தசாப்த காலத்திற்கும் மேலாக நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீர்கள். தமிழர்களால், தமிழ்நாட்டு மக்களால், உணர்வாளர்களால் நீங்கள் ஒரு உணர்ச்சி கவிஞராக, எங்கள் மனதிற்கு நெருக்கமானவராக, போற்றுதலுக்குரியவராக, புகழ்ச்சிக்குரியவராக மதிக்கப்படுகிறீர்கள். ஆனால் அதிகாரத்தால், அரசாங்கத்தால் நீங்கள் கடவு சீட்டு முடக்கப்பட்ட ஒரு கலகக்காரராக, தீவிர கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறீர்கள். இப்படி இந்தியாவில் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்வு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? என்னை உருவாக்கிய பல காரணிகளில் தமிழ்நாடும் ஒன்று. மிக முதன்மையான இடம் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்றால், என்னை நான் சின்னஞ்சிறுவனாக இருந்த காலத்தில் எனக்கு தமிழின உணர்வு இவற்றை ஊட்டிய ஆசிரியர் சிவபாலன், அதே போன்று எனக்கு யாப்பருங்கலக்காரியை கற்றுத்தந்து எனக்கு தமிழறிவு ஊட்டி தமிழ்நாட்டுக்கு போய் நீங்கள் பச்சை பங்கல்லூரியில் படியுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்த வித்வான் கமலநாதன், இவர்கள் என்னுடைய தொடக்ககால ஆசிரியர்கள்.
அதே காலத்தில் தமிழ்நாட்டில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இரண்டு தொடர்புகள், ஒன்று நாம் தமிழர் இயக்க தலைவர் சீபா ஆதித்யநாத் அவர்கள், இன்னொன்று தமிழ் இனம் உள்ளவரை மறக்க முடியாத ஈடுணையற்ற அந்த புலவன் பாரதிதாசன். இவர்கள் இருவரும் என்னை உருவாக்கிய மிகப்பெரிய இரண்டு ஆற்றல்கள், வலிமைகள். ஆதித்யநாத் ஐயா அவர்கள் தமிழனுக்கு உலகத்தில் என்றேனும் எங்கேனும் ஒரு ஆட்சி தேவை என்று துடியாய் துடித்த ஒருவர். அவரோடு கூடவே நீண்ட காலம் நான் பழகிய அந்த காலத்தை என்னால் மறக்க முடிவதில்லை. அதை போன்று பாவேந்தர் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவரோடு நான் மிக நெருக்கமாக பழகினேன். அவரை என்னால் மறக்கவே முடியாது. எந்தை பாரதி தாசன் என் நாசான், தந்த தமிழால் தான் நான் வளர்ந்தேன், அந்த நாள் அவனோடு இருந்தேன், அதனால் சந்தன காட்டில் இச்சவுக்கும் மணத்தது என்று நான் எழுதினேன். என்னை அப்படி ஒரு சவுக்கு மரமாக இருந்த என்னை சந்தன மரமாக மாற்றியவர் பாரதிதாசன் ஐயா அவர்கள். அவருடைய அந்த வீரான தமிழ், எனக்கு பாரதியின் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதே போன்று பாரதிதாசன் நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலத்திலேயே எனக்கு மிக ஈடுபாடு பாவேந்தர் ஐயா அவர்களிடம் உண்டு. ஆகவே இந்த தமிழ்நாட்டின் இந்த பெரிய ஆற்றல்கள் அனைத்தும் என்னை உருவாக்கியதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அடுத்து தமிழ்நாடு என்று வருகின்ற பொழுது என்னால் பிற்காலத்தில் இன்று அவர்களுடைய கவனிப்புக்கும் கண்காணிப்புக்கும் நடுவில் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் என்னை கண்காணிக்கிறவர்களுக்கும் என்னை கவனிக்கிறவர்களுக்கும் கூட நான் தூய்மையானவன் என்பது தெளிவாக தெரியும். ஆகவே நான் அவர்களுடைய கண்காணிப்பையும் கவனிப்பையும் பற்றி கவலைப்படுவதில்லை, கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, நான் தூய்மையாக இருக்கிறேன், நான் என் தாயகத்தை நேசிக்கிறேன், என் தாயகத்தின் விடுதலை தேவை என்று நான் உணர்கிறேன், அது என் உயிரான கொள்கை என்று நான் மதிக்கிறேன், போற்றுகிறேன். இதில் எனக்கு எந்த தலப்பமோ தொய்வோ இருக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த தமிழ்நாடு அப்படி நான் எண்ணி பார்க்கிற பொழுது இந்த தமிழ்நாடு என்னுடைய மண்ணின் விடுதலை போருக்கு பெரிய அளவில் தோல் தந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழீழ மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். தந்தை செல்வாவின் அறப்போராட்டம் நடந்த காலத்தில் அந்த மண்ணில் 27 ஆண்டுகள், தந்தை செல்வாவின் அறப்போராட்ட காலம், ஒரு 3 உயிர்களை மட்டும்தான் அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த இயக்கம் கொடை தந்தது. ஒன்று திருமலை நடராஜன், அடுத்த இருவர் புகந்தலாவையில் தேயிலை தோட்டத்தில் சிங்கள சிறியெழுத்தை வண்டியில் அளித்த நேரத்தில் காவல்துறையின் சூடுபட்டு மடிந்த தோழர்கள் இருவர். இந்த மூவர்தான் 27 ஆண்டு காலம் தந்தை செல்வாவின் அறப்போராட்ட காலத்தில் அந்த மண்ணுக்கு உயிரை கொலை தந்தார்கள். அந்த அறப்போராட்ட கால இழப்புக்கு பிறகு தலைவர் பிரபாகரனின் ஆயுத போராட்ட காலத்தில் முள்ளிவாய்க்கால் வரை 59,000 விடுதலை புலிகள் தங்கள் உயிர்களை தந்திருக்கிறார்கள். அது ஒரு மூச்சான வீச்சான ஒரு போராட்ட சக்தி அந்த மண்ணில் நிலை கொண்டிருந்த காலம். தந்தை செல்வாவின் அறப்போர காலட்ட காலத்தில் அந்த மண்ணில் தமிழர்கள் அந்த போராட்டத்தில் தந்த பங்களிப்பு, அவர்களுடைய ஈகம், இவற்றை மிஞ்சிய பங்களிப்பும் ஈகமும் தமிழ்நாடு தமிழீழ விடுதலைக்கு தந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 20 பேர் தீக்குளித்து மடிந்திருக்கிறார்கள் தமிழீழ விடுதலைக்காக, 20 பேர். அதுபோன்று அறப்போராட்ட காலத்தில் தந்தை செய்வல்வாவின் காலத்தில் ஒரு 100 பேருக்கு மேல் நான் நினைக்கவில்லை சிறைச்சாலை சென்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் தமிழீழ விடுதலைக்காக சிறை சென்றிருக்கிறார்கள், இன்றும் சிறையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அது மட்டுமல்ல, ஈழத்தில் விடுதலை, ஈழ விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அல்ல, இந்த மண்ணிலிருந்து சிங்களவரியனின் துப்பாக்கிகளுக்கு நடுவில் அந்த மண்ணுக்கு கடல் தாண்டி வந்து அங்கிருந்த போராளிகளின் தோள்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கூறி வந்த பல நெடுமாறன் அவர்கள், வைகோ அவர்கள், இவர்களையெல்லாம் தமிழீழம் என்றைக்கும் மறக்காது. அந்த மண்ணுக்கு அவர்கள் எவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்கள் என்பதை அந்த மண் மறக்காது. அதே போன்று பிற்காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இன்று கூட, இன்று வரை கூட ஒரு அனைத்துலக விசாரணை தேவை என்று அழுத்தமாக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதை போன்று அங்கு நடப்பது இன அழிப்பு என்று தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அனைத்து கட்சிகளின் துணையோடு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிறைவேற்றினார்கள்.
அதே போன்றுதான் இலங்கை அரசுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போர்க்குற்ற விசாரணை தேவை என்பதை அழுத்தமாக அந்த தீர்மானங்கள் கூறின. ஆகவே இவையெல்லாம் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இதை அந்த வரலாறு பதிவு செய்கிறது, பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் ஒரு பெண் தீக்குளித்தாள். அவள் மூவருடைய தூக்குத்தண்டை நிறுத்தத்துக்காக, ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்காக அவள் தீக்குளித்தாலும் அவளுடைய அடிநெஞ்சில் எரிந்து கொண்டிருந்தது தமிழீழ விடுதலை கனல் தான். ஈழத்து விடுதலை போராட்டத்தை நெஞ்சில் நெருப்பாக தாங்கி செங்கொடி தீக்குளித்தாள். இவையெல்லாம் ஈழ விடுதலை போராட்டத்தோடு சேர்ந்த நிகழ்வுகள். அதை ஈழ விடுதலை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. நிச்சயமாக தொடர்ந்து கதைப்போம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. இதை குறித்து கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களின் கருத்து என்ன? தொடர்ந்து விவாதிப்போம் ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் மீண்டும் வரவேற்கிறோம். இது அகம் புறம் நிகழ்ச்சி. ஐயா, முன்னரே நான் குறிப்பிட்டதை போல 32 ஆண்டு காலம் கழித்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது தமிழருக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான சூழலா? இதன் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது நன்மை விளையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையை சொல்வதானால் எதிர்க்கட்சி தலைவர் என்பதில் எதுவுமே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் ஒரு தமிழர் இருக்கும் பொழுது தமிழர்களுடைய சிக்கல் தீரும் என்றால் அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்திலேயே சிக்கல் தீர்ந்திருக்க வேண்டும். அவை எதிர்க்கட்சி தலைவர் என்பது எதுவுமே இல்லாத ஒன்று என்னை பொறுத்தவரை. அதில் எதுவுமே இல்லை. இதுகால வரை விடுதலை பெற்ற என்று சொல்லப்பட்ட பிரிட்டிஷ்காரரிடமிருந்து விடுதலை பெற்ற என்று சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இரண்டு கொடுமையான சிங்கள கட்சிகள் தமிழர்களை அழித்து வந்திருக்கின்றன. ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, யூஎன்பி கட்சி. ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, எஸ்எல்எஃப்பி கட்சி. ஒன்று டிஎஸ்என் நாயக்கா தொடக்கிய கட்சி, ஒன்று பண்டார் நாயக்கா தொடக்கிய கட்சி. டிஎஸ்என் நாயக்கா தொடக்கிய கட்சியில் இன்று இருப்பவர் ரணில் விக்ரமசிங்கே. பண்டார் நாயக்கா தொடக்கிய அந்த சுதந்திர கட்சியில் இன்று இருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ச, மைத்திரி சிறிசேன. நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த வெள்ளைக்காரன் வெளியேறிய பின்பான காலகட்டத்தில் இந்த இரண்டு கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து தமிழனை அழித்து கொண்டிருந்தது. அழிக்கிற வேலையை இரண்டு கட்சிகளுமே செய்து கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது ஒரு கொடுமையான காலம். இந்த அழிக்கிற இரண்டு கட்சிகளும் ஒன்றாய் சேர்ந்திருக்கின்றன. ஆகவே எவ்வளவு கொடுமையான அழிப்பு, இரண்டு மடங்கான அழிப்பு நிகழும் என்பதை நாம் கவனத்தோடு, எதிர்காலத்தில் கவனத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமான கூட்டு அல்ல. இன்னும் நான் சுருக்கமாக சொல்வதானால் இந்த யூஎன்பி கட்சி என்கிற ஐக்கிய தேசிய கட்சி, அந்த கட்சி ஜெயவர்த்தனாவுடைய காலமும் அந்த கட்சி தான். அந்த காலத்தில்தான் குட்டிமணியுடைய கண்களை பிடுங்கி வெளியே எடுத்து காலின் கீழே போட்டு சிங்கள வெறியர்கள், சிங்கள காவல்துறை அதிகாரிகள், சிங்கள கொலை கைதிகள் இரும்பு செருப்பால் மிதித்த காலம். அது வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆட்சி காலம். அதே போன்றுதான் அண்மையில் நான் நினைக்கிறேன் 98 என்று என்னுடைய மட்டக்களப்புக்கு பக்கத்தில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தமிழச்சி, கோணேஸ்வரி என்று அவளுக்கு பெயர், அவளுடைய பெற்ற குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திவிட்டு சிங்கள படை வெறியர்கள் அவளுடைய மர்ம உறுப்பில் வெடிகுண்டை செருகி வெடிக்க செய்தார்கள். இந்த கொடுமை நடந்தது சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்தில், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி காலத்தில். ஆகவே குட்டிமணியுடைய கண்ணை இரும்பு செருப்பின் கீழ் மிதித்தவனும், கோணேஸ்வரியனுடைய மர்ம உறுப்பை வெடிகுண்டு வைத்து தகர்த்தவனும் இணைந்து நடத்துகிற ஒரு கூட்டாட்சி வந்திருக்கிறது. தமிழர்கள் இந்த ஆட்சியிடமிருந்து பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயரில் வேண்டுமானால் ஒருவர் அங்கே உட்கார்ந்திருக்கலாம், அவ்வளவுதான். இன்னும் ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் கூட்டமைப்பு திரும்ப திரும்ப சொன்னது, தமிழீழத்தில் உள்ள சிங்கள படைவீரர்களை மீளப்பெற வேண்டும் என்று சொன்னது. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும், சிங்கள இனவெறி கட்சிகளும் என்ன கூறின, கடைசி வரை நாங்கள் சிங்கள படைவீரர்களை மீள செய்ய மாட்டோம், அவர்களை தமிழ் மண்ணை விட்டு அவர்களை எடுக்க மாட்டோம், திரும்ப பெற மாட்டோம் என்று உறுதியாக கூறின. ரெண்டு கட்சிகளும் கூறின. இரண்டாவது, அந்த மண்ணில்
கட்டாயம் ஒரு உலக விசாரணை நடைபெற வேண்டும் என்று, அதற்காகத்தான் நாங்கள் நிற்போம், அந்த பக்கம்தான் நிற்போம், உலக விசாரணைக்காகத்தான் நிற்போம் என்று கூட்டமைப்பு கூறியது. கடைசி வரை உலக விசாரணை நடக்க விடமாட்டோம், இந்த எங்களுடைய இலங்கை தீவில் வெளிநாட்டுக்காரன் கால் வைக்க விடமாட்டோம், விசாரணை நடக்காது, நடத்தினால் நாங்கள் தான் நடத்துவோம் என்று இந்த இரண்டு கட்சிகளும் கூறின, ரெண்டு கட்சிகளுமே கூறின. அது மட்டுமல்ல, அந்த மண்ணில் ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழர்களுடைய சிக்கல் தீராது. தந்தை செல்வா காலத்திலிருந்து அதுதான் கொள்கை, அவர் சமஸ்டி தான் கேட்டார் கூட்டாட்சி, அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று கூட்டமைப்பு கூறியது. கடைசி வரை சமஸ்டி தரமாட்டோம், ஒற்றை ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கும் என்று உறுதியாக இந்த இரண்டு கட்சிகளும் கூறின. அதைவிட மிக கொடுமை, இந்த சிங்கள குடியேற்றம் தொடர்ந்து நடைபெறுகிறது, தொடர்ந்து நடைபெறுகிறது, இன்றைக்கும் நடைபெறுகிறது, நாளைக்கும் நடைபெறும். இத்தனை தமிழர்களுடைய சிக்கலும் தீராது, தீர்க்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்கிற இரண்டு கட்சிகளின் அரசியல், எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன பயன் நான் கேட்கிறேன். ஒரு வெறும் பார்வையாளராக மட்டுமே ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த மண்ணில் இருக்க முடியும், இயங்க முடியும். ஒரு பார்வையாளரின் பிரதிநிதித்துவம் தான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தந்தை செல்வா அவர்களின் காலத்திலேயே மேடைகளில் வந்து தமிழீழம் எங்கள் தாயகம் என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருந்தது. போராட்ட காலத்தில், அறப்போராட்ட காலத்தில், சமாதான காலத்தில் கூட உங்களை போன்ற எத்தனையோ சிறந்த பேச்சு பீரங்கைகள் எல்லோரும் மேடைதோறும் ஏறி தமிழீழம் எங்கள் தாயகம் என்று உரக்க கூறினீர்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில், இப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படி சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா, அப்படி அவர்கள் சொல்வார்களா? இது ஒரு பெரிய கொடுமை, பதிவு செய்ய வேண்டிய கொடுமை. ஐபிசி தொலைக்காட்சிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தந்தை செல்வாவுடைய 27 ஆண்டுகள் அறப்போராட்ட காலத்தில் தமிழர்கள் மேடையில் ஏறி நின்று தமிழீழம் எங்கள் தாயகம் என்று பேசினார்கள், பேச முடிந்தது. அதே போன்று 33 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் வரையிலான பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலான போராட்டத்தில் அந்த மண்ணில் மேடையில் ஏறி நின்று நாங்கள் தமிழீழம் எங்கள் தாயகம் என்று சொல்ல முடிந்தது அந்த மண்ணில். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்று இலங்கை தீவில் தமிழீழம் எங்கள் தாயகம் என்று பேச முடியாது, பேசுவது பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. பேசுகிறவர்களை சிங்கள படைவீரர்கள் பின்தொடர்கிறார்கள், எந்த மணித்துளியில் அவர்களுடைய உயிர்களுக்கு முடிவு வரும் என்று தெரியாத நிலை என்று சிங்கள ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழீழம் அது தமிழர்களுடைய தாயகம், ஒரு தாயகத்தை என்னுடைய தாயகம் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை ஒரு மண்ணில் இருந்தால் அது எவ்வளவு கொடுமையானது, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அது மிக மிக கொடுமையானது. அது வி ஆர் நாட் ப்ரொவின்சஸ், நாங்கள் மாகாணங்கள் அல்ல, வி ஆர் ஹோம்லேண்ட், நாங்கள் ஒரு தாயகம். 1833 கோல்புரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு வருகிற பொழுது எழுதுகிறான், வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்கள், தட் இஸ் அ ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் ஆஃப் த தமிழ்ஸ், அது தமிழருடைய பாரம்பரிய தாயகம் என்று எழுதுகிறான். அது 26,500 சதுர கிலோமீட்டர் என்றும் எழுதுகிறான். அன்றிலிருந்து எத்தனையோ பேர் தொடர்ந்து சொல்லி, பண்டார நாயக்கா அவர் சொல்லியிருக்கிறார், த நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்சஸ் ஆர் த ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் ஆஃப் த டெமல்ஸ் என்று சொல்லியிருக்கிறார், அவராகவே சொல்லியிருக்கிறார். ஆகவே அது எங்களுடைய தாயம், ஹோம்லேண்ட், அது வந்து மாகாணங்கள் அல்ல. ஆனால் இன்று பேசுகிற பொழுதெல்லாம் அவர்கள் த நார்த் என்கிறார்கள், நார்த் ஈஸ்ட் என்கிறார், நாங்கள் நார்த்தும் அல்ல ஈஸ்டும் அல்ல, நாங்கள் ஒரு தாயகம். அதை உரத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். இதை என்னை பொறுத்தவரை இன்று எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைத்திருக்கிறது கூட்டமைப்புக்கு, நாடாளுமன்றத்திலேயே அவர்கள் சொல்லலாம். இன்று சுந்தரலிங்கம் இருந்தால் சொல்லியிருப்பார் கட்டாயம், இன்று வி நவரத்தினம் இருந்தால் பாராளுமன்றத்திலேயே சொல்லுவார், இவர்கள் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை தமிழீழம் எங்கள் தாயகம் என்று சொல்லுங்கள், அந்த தமிழீழம் தாயகம் என்பது இலங்கை அரசியல் அமைப்பில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். தாயகத்தின் விடுதலை நீங்கள் கேட்பதானால் நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லலாம், அவர்கள் தேச துரோகம் என்று சொல்லலாம். ஆனால் தாயகம் என்னுடைய தாயகம் என்று சொல்வது எந்த வகையிலும் பிரிவினைவாதமாகாது, அது எந்த வகையிலும் ஈழத்தை உடைப்பதாகாது. இலங்கை தீவு என்பது இரண்டு தேசங்களின் தாயகம், இது ஒரு பெரிய உண்மை, அதை இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு என்ன தீர்வு என்பது தமிழர்களுக்கு அது வேறு. ஆனால் தாயகத்தை தாயகம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியது ஒரு அடிப்படை உரிமை. நான் சொல்கிறேன், ஸ்காட்லாந்து, ஸ்காட்ஸ் மொழி பேசுகிற ஒரு தேசிய இனம், பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பில் ஸ்காட்லாந்து என்ற பெயர் இருக்கிறது. அதே போன்று இந்திய அரசியல் அமைப்பு, தமிழ் பேசுகிற தமிழ் மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற பெயர் இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கிறது. குஜராத்
அந்த குஜராத் மொழி பேசுகிற மாநிலம், அவர்களுடைய குஜராத் என்ற பெயர் இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கிறது. ஒடிசா இருக்கிறது, மகாராஷ்டிரா இருக்கிறது. ஆனால் இலங்கை அரசியல் அமைப்பில் தமிழீழம் என்ற பெயர் இல்லை. நோர்த் என்கிறார்கள், ஈஸ்ட் என்கிறார்கள். இது இரண்டையும் இணைத்து வைக்க வேண்டும் என்று இந்திய ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தன உடன்படிக்கை, அதை கூட தூக்கி குப்பை கூடையில் போட்டிருக்கிறார்கள். அவை நார்த் ஈஸ்ட் இணைப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை பொறுத்தவரை அதில் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் இந்திய அரசு நார்த் ஈஸ்ட் இணைப்பு என்று சொல்லியிருக்கக்கூடாது. தமிழர் தாயகம், அது தமிழீழம் என்றே சொல்லியிருக்க வேண்டும். அப்பொழுதே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி இப்பொழுது கிடைத்திருக்கிறது. சம்பந்தர் அவர்கள் சொல்ல வேண்டும், நான் எதிர்பார்க்கிறேன், அவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று, இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைத்திருக்கிறது. 1948 தனித்தமிழீழம் தான் இனி கோரிக்கை என்று தீர்மானம் நிறைவேற்றிய 1976 இடையில் 27 ஆண்டுகள் தந்தை செல்வா முடிவில் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று அந்த தனித்தமிழீழ தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களுடைய தாயகத்தில் 7500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அம்பாறை, அல்லை, கந்தளாய், சேருவாவல, பதவியா என்றெல்லாம் பெயர்களையும் மாற்றி சிங்கள நாடுகளாக மாற்றிவிட்டார்கள். 7500 சதுர கிலோமீட்டர் பெரிய நிலப்பரப்பு. அதை கூட பின்பு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு எங்களுடைய தமிழீழத்தில் இன்று நடைபெறுகிற குடியேற்றம், முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு குடியேறிய அத்தனை சிங்களவர்களும் தமிழீழத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏற்றிருக்கிற சம்பந்தன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது கொடுமையான குடியேற்றம். எங்களுடைய டெமோகிராஃபி நீங்களே சொல்லுகிறீர்கள், எங்களுடைய தேசிய அடையாளம் தொலைகிறது. சிங்கள குடியேற்றத்தை நிறுத்து என்று சிங்கள குடியேற்றத்தை நிறுத்து என்று சொல்வதை விட நிகழ்ந்த குடியேற்றத்தை அப்புறப்படுத்து, அதை சொல்லியாக வேண்டும். அதை சம்பந்தன் அவர்கள் சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கேள்வி, உங்களுடைய வினா சம்பந்தப்பட்டவர்களினுடைய செவிகளை சாரும், சேரும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். ஐயா, இப்பொழுது புதிய ஜனாதிபதி இருக்கிறார், புதிய பிரதமர் இருக்கிறார், தமிழர்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு அரசியல் சூழலில் நுண்ணு அரசியலுக்குள்ள நான் அப்போலான்னு நினைக்கிறேன். இந்திய இலங்கை உறவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுப்படுத்துவதற்காக இப்போது இருக்கக்கூடிய இலங்கை அதிகார மையமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடமும் பிரயத்தனமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். கம்மந்தொட்ட துறைமுகத்தை வந்து சீனர்களினுடைய ஆதிக்கத்தில் இருந்து இடைநிறுத்தி இருக்கிறார்கள். இலங்கை அதிகாரிகள் இந்தியாவுக்கு வருவதும் இந்திய அதிகாரிகள் இலங்கைக்கு செல்வதும் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்து பௌத்த சமய மாநாடு நடக்கிறது. எனக்கு அதுவே புரியல, அந்த பேரே புரியல. இந்து மத மாநாடு சரி, பௌத்தம் சரி, பௌத்த இந்து மத மாநாடு சேர்ந்து எப்படி நடக்கிறது என்று எங்களுக்கு புரியல. இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் எண்ணங்கள், திட்டமிடல் என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிங்களவர்கள் கொடியவர்கள், கொலைவெறியர்கள், தமிழின எதிர்ப்பாளர்கள். வரலாற்று காலம் தொடக்கம் தமிழின எதிர்ப்பாளர்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் தமிழர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை, அவர்கள் சூழ்ச்சியாளர்கள், மிகப்பெரிய சூழ்ச்சியாளர்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த நரித்தனம் தமிழர்களிடம் இல்லை. அவர்கள் இவர்கள் வெளிப்படையாக எதையுமே அணுகிறார்கள். அவர்கள் உள்நோக்கத்துடனேயே எதையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இது பெரிய வேறுபாடு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் ஈழத்தில் அவர்கள் மிகப்பெரிய அளவில், அவர்கள் அனைவருக்குமே அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுற அத்தனை முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே அமைச்சர் பதவிகள் கொடுத்து அவர்களோடு இரண்டரை கலந்து அவர்களை தூக்கி வைத்து கொண்டிருக்கிற சிங்கள ஆட்சியாளர்கள், பௌத்த ஆட்சியாளர்கள். பிஜேபி அரசு இந்தியாவில் வந்த அடுத்த நொடியே இலங்கையில் உள்ள இரண்டு பள்ளிவாசல்களை தாக்குகிறார்கள். அவர்கள் எவ்வளவு குறிவைத்து இதை செய்கிறார்கள், எவ்வளவு உள்நோக்கோடு இதை செய்கிறார்கள். பிஜேபியை வளைக்க வேண்டுமானால் இலங்கையில் இரண்டு பள்ளிவாசல்களையாவது தாக்க வேண்டும். உடனே தங்களுடைய காய்களை மாற்றி போடுகிறார்கள், ஆட்டத்தை திருப்புகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்து பௌத்த மாநாடும் இதுதான். இதற்கு முன்பெல்லாம் ஏன் இந்து பௌத்த மாநாடு நடைபெறவில்லை? பிஜேபி ஆட்சி வந்த பிறகு மட்டும் அது என்ன இந்து பௌத்த மாநாடு? இது அவர்களுடைய கெட்டித்தனம் என்னை பொறுத்தவரை. ஆனால் இது ஒரு சூழ்ச்சி, அவர்களுடைய உள் நெஞ்சில் அது இல்லை என்பதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்து
பௌத்த உறவு என்று சொல்கிறார்களே, நான் கேட்க விரும்புகிறேன், இந்த சமயத்துக்கும் பௌத்த சமயத்துக்கும் என்ன உறவு? நான் கேட்க விரும்புகிறேன். பௌத்த சமயம் தே டினை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், கடவுள் உண்டு என்பதை மறுக்கிறவர்கள். ஆனால் இந்து சமயத்தவர்கள் தே ஆர் பிலீவர்ஸ் ஆஃப் காட், கடவுளை நம்புகிறவர்கள், நம்பிக்கையாளர்கள். இது பெரிய உண்மை. இந்த இரண்டும் எப்படி இணைந்து ஒரு மாநாடு நடத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் இல்லை என்கிறவனும் கடவுள் உண்டு என்கிறவனும் எப்படி கைகோத்து கொள்ள முடியும், எப்படி கைகோத்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டு, இவர்கள் அந்த ஈழத்தில் இதுவரையில் அந்த போர் நடந்த நேரத்தில் 2076 இந்து கோயில்களில் குண்டு போட்டார்கள். குண்டுகளை போட்டு உடைத்தார்கள். அரைகுறையாக உடைந்தது, கொஞ்சம் உடைந்தது, தூண் சாய்ந்தது, முடி சாய்ந்தது என்று கோயில்கள் 2076. என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன, பெயர்களும் இருக்கின்றன, கோயில்களின் பெயர்களும் இருக்கின்றன. என்று திருத்தப்பட்டு பல கோயில்கள் திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் கிருஷ்ணன் கோயில், விஷ்ணு கோயிலிலும் குண்டு போட்டார்கள். அங்கு ஈழத்தில் விஷ்ணு கோயிலில் குண்டை போடுகிறார்கள். போட்டுவிட்டு இங்கே திருப்பதிக்கு வந்து திருப்பதியில் இருக்கிற விஷ்ணுக்கு துண்டை போடுகிறார். அந்த ஈழத்தில் பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று இருந்தன ஒரு காலத்தில். அது சிங்கள இனம் தோன்றுவதற்கு முன்பே, பௌத்தம் அங்கு வருவதற்கு முன்பே இருந்த கோயில்கள் பஞ்ச ஈஸ்வரங்கள். ஒன்று, ஞானசம்பந்தரால் பிற்காலத்தில் பாடப்பெற்ற திருக்கோணேஸ்வரம். அடுத்தது, சுந்தரரால் பிற்காலத்தில் பாடப்பெற்ற திருக்கேதீஸ்வரம். அடுத்தது, முனீஸ்வரம், நகுலேஸ்வரம், தொண்டீஸ்வரம் என்று சொல்கிற அந்த சந்திரமௌலீஸ்வரம் காலிக்கு பக்கத்தில். இந்த ஐந்து பஞ்ச ஈஸ்வரங்களின் நிலை என்ன இலங்கையில்? இந்த காலிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரம் சிவன் கோயில், மிக பழைய சிவன் கோயில், இன்று இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அடுத்த முனீஸ்வரம் மாகாண பிரிவினையின் போது சிங்களவர்களுடைய பகுதிக்கு போய்விட்டது, இந்துக்களின் கையில் இருந்து மாறி இன்று அது சிலாபத்துக்கு இருக்கிற, அது புத்தளத்துக்கு பக்கத்தில் சிங்கள ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. அங்கும் தமிழர்கள் போய் வழிபடக்கூடிய நிலை இல்லை. ரெண்டு. மூன்றாவது, கோணேஸ்வரர் கோயில், பாடல் பெற்ற சம்பந்தரின் பாடல் பெற்ற கோணேஸ்வரர் கோயிலில் அந்த கோயில் கோபுரத்தை விட உயரமான பெரிய புத்தர் சிலையை எழுப்பியிருக்கிறார்கள், கோயிலுக்குள்ளேயே எழுப்பியிருக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அடுத்து கேதீஸ்வரத்தில் கோயில் காணியில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ரஜமகாவிகாரம் என்று ஒரு புத்த விகாரை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நகுலேஸ்வரத்தில் எந்த நொடியும் அங்கு சிங்கள படைவீரர்களின் நடமாட்டம், எங்களுடைய தமிழ் அந்த இந்து அடியார்கள் அங்கு போக முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே அந்த மண்ணின் மிக பழைய சிங்கள தேசியனம் தோன்றுவதற்கு முன்பான, பௌத்தம் பிறப்பதற்கு முன்பான பஞ்ச ஈஸ்வரங்களின் நிலை என்ன? இத்தனை கோயில்களையும் அழித்துவிட்டு இங்கே இந்து பௌத்த உறவு என்ன உறவு என நான் கேட்கிறேன், எனக்கு தெரியவில்லை. இது மட்டுமல்ல, நான் சொல்லியாக வேண்டும், இவர்களுடைய வெறி, இந்து மதத்துக்கு எதிரான வெறி, அதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்தாக வேண்டும். கோணேஸ்வரத்தில் ஒரு கோயில், ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு கட்டத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அங்கிருந்த பிள்ளையாரை தூக்கி கடலில் வீசிவிட்டு அந்த கோயில் சுவரில் கண தெய்யோ நாண்டகிய, சிங்களத்தில் கணபதி குளிக்க போய்விட்டார் என்று எழுதி வைத்தார்கள். இதுதான் இந்து சமயம், அவர்களுடைய இந்து சமயம். அது மட்டுமல்ல, அண்மையில், மிக அண்மையில் தம்புள்ளை என்று சொல்லி ஒரு புத்தருடைய வருகை நிகழ்ந்த இடம் என்று மிக அவர்கள் போற்றுகிற ஒரு இடம் தம்புள்ள, அந்த இடத்தில் ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில், அந்த கோயிலை இடித்தார்கள், இடித்து நொறுக்கினார்கள். அண்மையில் நடந்தது, இந்த 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 ஆட்சி காலத்தில், மைந்தாவுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் நடந்தது. ஆகவே எங்களுடைய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. இவர்கள் சொல்லுகிறார்கள், அங்குள்ள பத்து பௌத்தர் கோயில்களில் விஷ்ணு சிலை உண்டு, அங்கு கந்தனுடைய சிலை உண்டு, பிள்ளையார் சிலை உண்டு, கணதெய்யோ உண்டு, சின்ன சின்ன சிலைகள் உண்டு, அங்கு சைவமும் அங்கு உண்டு கோயில். இது மகாயான புத்த சமயம் வந்த பின்பு புத்தர் கோயில்களை ராஜராஜன் போன்ற சோழ படையெடுப்புகளின் போது அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சிலைகளை கொண்டு போய் புத்தர் கோயில்களுக்குள் வைத்தார்கள், வேறொன்றும் இல்லை. ஆகவே இது ஒரு இந்தியாவை, அதுவும் பிஜேபி ஆட்சி காலத்தில் வளைப்பதற்காக இவர்கள் ஆடுகிற நாடகம்தான் இதே தவிர வேறு எதுவும் இல்லை. இன்று முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒவ்வொரு தமிழ் ஊரிலும் போய் ஒரு அரச மரத்தை நடுவதும், அங்கு ஒரு புத்தர் சிலையை வைப்பதும், இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மண்ணில். நான் கேட்கிறேன், இந்த மண்ணில் அப்படி நிகழ்ந்தால் விட்டு விடுவீர்களா நீங்கள்? ஆகவே இந்து சமயம் பௌத்த சமயம் இணைப்பு என்பது ஒரு பொய்யாக பிஜேபியை தங்கள் பக்கம் வளைப்பதற்காக சிங்கள ஆட்சி செய்கிற சூழ்ச்சியை தவிர இந்து சமயத்தில் சிங்கள பௌத்தர்களுக்கான ஈடுபாடோ பக்தியோ அல்ல என்பதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக தமிழர்களுக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கு கூட அங்கு சரியான உரிமை கிடைக்கிறதா என்ற ஒரு ஐயம் ஐயப்பட நமக்கு எழுகிறது. நேயர்களே, உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனோடு நமது உரையாடல் நிச்சயமாக ஒரு அங்கத்தோடு முடியக்கூடிய பகுதி அல்ல. இதன் தொடர்ச்சி அடுத்த வாரமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். ஐபிசி தமிழ் வழங்கும் அகம்புறம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ் மோகன். வணக்கம் நேயர்களே. See the moon.